ஹாய் கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எமுலேட்டர் இனிமேல் தேவையே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாகவே பிசியில் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்பலனாலும் இதுதான் உண்மை. இது ஆல்ரெடி இன்னும் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆன் பிசி ப்ளே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஆன் பிசி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாப்பப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும்போது இல்லை ஏதோ ஒரு டைம் அந்த மாதிரி யாரெல்லாம் வந்திருக்கும் மறக்காமல் கான்பாக்ஸில் போடுங்க. ஸோ அதை வச்சு தான் நானே இதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நான் இன்ஸ்டாலே பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இன்னும் இது வந்து எமுலேட்டரே தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா எமுலேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ப்ளூ ஸ்டாக்ஸ் 4.something அந்த ஒரு வெர்ஷன் ஞாபகம் இல்லை. ஒரு 1 இயருக்கு முன்னாடி லேப்டாப் வாங்கின புதுசு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேமிங் லேப்டாப் வாங்கின புதுசில் வந்து இன்ஸ்டால் பண்ண விளையாண்டப்போ எனக்கு பார்த்திங்கன்னா லேக் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ நான் அது லேப்டாப் தான் தாங்களையும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எமுலேட்டர், ஓகேங்களா. ஸோ அது வந்து எமுலேட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் ப்ளே கேம்ஸ் ஆன் பிசி, ஓகேங்களா, கூகுள் ப்ளே கேம்ஸ் ஆன் பிசின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும், டேக் மொபைல் கேமிங் டு யுவர் பிசி அப்படின்னு சொல்லிட்டு, டவுன்லோட் பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது எதுவுமே இல்லை மக்களே, கூகுள் ப்ளே கேம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ப்ளே கேம்ஸ். ஸோ நீங்கள் வந்து நான் கூகுள் ப்ளே ஸ்டோரை சொல்ல கூகுள் ப்ளே கேம்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதோட எம் ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லும். அதோடய ஃபைல் சைஸ் வந்துன்னா 10 MB, ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் முதல்ல சொல்லிக்கிறேன், இதை வந்து பார்த்திங்கன்னா 2 GB RAM விளையாட முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் செக் பண்ணது என்னது 8 GB RAM, என்னது 4 GB கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்னோடய லேப்டாப் பண்ணது இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து லேக் இஷ்யூ இல்லை. நான் வேணால் என்னோட கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, ஓகேங்களா, 2 GB RAM லேப்டாப் இருக்குது, அதில் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதாவது என்னென்னா வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு 10 or 1, அதுக்கு ஒரு 1 கிட்டத்தட்ட ஒரு 2 GB பக்கமாக உங்களுக்கு தேவைப்படும். அதுவும் பேக்ரவுண்ட் டேட்டா எதுவும் லேப்டாப்பெலாம் டவுன்லோட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது டவுன்லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு லேப்டாப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சது. நெட் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி பிடிக்கும். எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 2.5 GB பக்கமாக பிடிச்சிருந்தது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் கேம் இஸ் ஆன் பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த பீட்டா வெர்ஷன் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 797 MB பக்கமாக செலவு பண்ணுற வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னே வந்து எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஏன்னால் கொஞ்சம் எனக்கு நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 1.5 hours மேலேயே ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு நெட்டு ஸ்லோங்கிறனால வந்து டைம் எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் ஃபைனலாக வந்து கேமையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதில் இந்த கேம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்டிமைஸ் பண்ண கேம்ஸ், அதாவது பிசிக்குன்னு தனியாக ஆப்டிமைஸ் பண்ண கேம்ஸ் நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு 1%, ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் பிசி வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இது எதுவும் இல்லை மக்களே, உங்களுக்கு வந்து எமுலேட்டர் கிடையாது. அந்த எமுலேட்டருக்கு பதிலாக கூகுள் ப்ளே கேம்ஸுங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா எமுலேட்டர் ஆக்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் உண்மை. ஆனால் அந்த எமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விண்டோஸ் 7 இந்த மாதிரி ஓஎஸ் இருக்குல்ல, விண்டோஸ் 11, ஸோ இந்த மாதிரியான ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கேம்ஸ் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 rupees ஒரு ரீடெம்ஷன் மாதிரி தராங்க. அதாவது நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 40 rupees பார்த்திங்கன்னா ரேண்டமாக தருவாங்க ஒரு மெயில் அடிக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட இந்த மெயில் அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் அடிக்குன்னு இல்லை, ஓகேங்களா. ஸோ ஆஃபர் எக்ஸ்பிரஸ் டீல்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க, ஓகேங்களா. ஸோ அதில் பாருங்கள், எனக்கு 120 rupees ரீடிம்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துன்னா கூகுள் ப்ளே கேம்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லுவோம் மக்கள், ஓகேங்களா. ஸோ இந்த கேம் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ரெடி டு ப்ளே கூகுள் ப்ளே கேம்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பிசி தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல, அதனால தான் கீழே பாட்டம் டேப்பும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன்ங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமை ப்ளே பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரில. லேக் இஷ்யூ இருக்கா இல்லையா நான் ஃபேஸ் பண்ணா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது வந்து எனக்கு பிசியில் அதிகமாக விளையாட தெரியாது. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும், எனக்கு பிசியில் விளையாடவே தெரியாது, அதான் உண்மை, ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இந்த கேம் எனக்கு விளையாடுறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுனால சும்மா ஒரு ட்ரைனிங் ரூம் போட்டு பார்த்தேன். முன்னாடி எமுலேட்டரில் நான் ட்ரை பண்ணப்போ
பிசி வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. ஸோ அதை சொல்லித்தான் ஆகணும், பிசி வந்து லேக் ஆச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லேக் இஷ்யூ எதுவும் அவ்வளோக்கா தெரியல, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அது ஃபுல் ஸ்க்ரீன் வியூவ்லேயும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ண ஸ்க்ரீன் வியூவ்லேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா லேக் இருக்காது ஓகேங்களா. ஸோ இது 2GB ரேம் மொபைல்ஸில் சேமிங் லேப்டாப்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் பிசியில் ஓகேங்களா. ஸோ வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்துருச்சு, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வெர்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பிசிக்கு வந்துருச்சு. ஸோ நான் சென்சிட்டிவிட்டி எதுவுமே என்ன சேஞ்ச் பண்ணல ஓகேங்களா. ஸோ அப்படியே இருக்குது டிஃபால்ட்டாக. நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் யார் யாரெல்லாம் பிசி பிளேயர்ஸ் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா நான் இப்போ ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டாப் ஈவெண்ட் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இருக்கேன் டாப் மேல் அடி தான் போகும் நினைக்கிறேன். ஓகே ஓகே எஸ். ஸோ மேல் அடி தான் போகுது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இல்லை ஓகேங்களா. அடுத்து வந்துன்னா நம்ம இந்த ஃப்ரெண்டு வந்தான். ஸோ ஆலன் வந்தான். ஆலன் கூட வந்ததுன்னா அவள் சொல்லும் போதுன்னா பிசி எல்லாமே காட்டுது, இதில் பிசின்னு சொல்லி தான் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, இதுலேயும் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் கேம் ரொம்பவே நல்லாயிருக்கு மக்கள் ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் ரவுண்டில் போய் போட்டு பார்த்தேன். ஸோ இது கண்ட்ரோல்ஸ் அதை எப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே எனக்கு காமிச்சிட்டாங்க உள்ளே போனோன்னே ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காமிச்சிட்டாங்க. நான் இது கேமிங் மவுஸில், என் கேமிங் மவுஸ் போயிருச்சு. ஸோ அதனால் வந்துன்னா நார்மல் மவுஸில் தான் வச்சு விளாண்டேன். ஸோ எனக்கு வந்துன்னா ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கு, ரைட் கிளிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப்பின்னு, ஆர் ரீலோடு, ஒன்று ரெண்டு வந்து மெயின் வெப்பன், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா. அது அடுத்து தேர்டு வந்து செகண்டரி வெப்பன் கட்டான, அது அடுத்தது ஃபோர்த்து, சாரி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டல் வைக்கிறது, ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்ட்டு ஐ மீன் கட்டானா, கத்தி, பேட்டு இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி க்ரௌச்சு, டபிள்யூஎஸ்டி, அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சதில் போய் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஃபுல்லாக நான் மடி ஸ்டடி பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா டீப்பாக வீடியோ போடுறேன். ஸோ 2GB ரேமில் நீங்கள் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதுக்கு, ஸோ இதுமாதிரி டேரெக்டாகவே ப்ளே ஸ்டோர்லேருந்தே வருதுங்கும் போது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் லேக்குங்கிறனால வந்துன்னா ரொம்பவே இதாச்சு. ஆனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜம்ப் அண்ட் ஷிஃப்ட் எழுதுனா வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்பு ஓகேங்களா, லெஃப்ட்டு ஷிஃப்ட்டு, அதேமாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, சாரி ஸ்பேஸ் ஷிஃப்ட் எழுதுனா ஸ்ப்ரிண்ட்டு ஓகேங்களா, க்ரௌச்சுக்கு சிஇ. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்னது அந்த மனதிலேயே தெரியுது பாருங்கள். ஆறுனா வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் அழுத்தணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அதிலே கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி எஸ்கேப் அழுத்தினா செட்டிங்ஸு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதிலே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நீங்களே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பழகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், மற்றபடி பெருசாக உள்ளது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிசியில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது பிசிக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிசி பிளேயர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுங்கிறத கொண்டு வர போகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா சர்வரும் ஒன்றா கனெக்ட் பண்ணி பிசி பிளேயர்ஸ் மட்டும் அடிச்சுக்கிட்டு சாவங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் ஓப்பன் வேர்ல்ட் சர்வராக இருந்ததுன்னா. ஆனால் ஓப்பன் வேர்ல்ட் சர்வர்னால் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஒவ்வொரு காண்டினென்ட் வைஸ் கூட வைக்கலாம், அதாவது பழையபடி ஓகேங்களா. ஏஷியன் காண்டினென்ட் ஒன்று, அடுத்து யூரோப் காண்டினென்ட் ஒன்று, அந்த மாதிரி எந்தெந்த காண்டினென்ட்டில் மிடில் ஈஸ்ட்டுக்கு தனியாக ஒன்று. ஸோ அந்த மாதிரி இதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வந்து அசம்ஷன் தான், பட் ஆனால் 100% என்னால் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் எனக்கு பிசியில் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பிசி தான். உங்களுக்கு நீங்கள் மொபைலில் பார்த்துருக்க மாதிரி நினைக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு எஸ்கேப் அழுத்தி எடுத்து காட்டுறேன். அது என்னமோ அழுத்த சொன்னானுங்களே ஓகேங்களா. ஸோ நம்மளும் ஒன் தான், ஏன்னா வந்துன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசியில் அவைலபிளாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச லேக் இஷ்யூ பெருசாக இல்லை ஓகேங்களா. பக்கத்தில் வேறு ரெண்டு கிட்ஸ் வேறு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கிட்ஸ்னா அப்படி தான் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசிக்கு நல்லாயிருக்கு ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பெரிய கேம் பிளே எதுவும் பண்ணலை, அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பிசியில் விளையாட தெரியாது, அதனால் நான் எடுத்துகிட்டு விளையாடுறதுக்கும் பட்டாசு தீபாவளி ஓகே மக்களே. அப்புறம் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள். கடைசியாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கன்ஃபார்ம் ஒரு ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான பல வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல் கைஸ், டாடா, பை பை, சி யூ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.